ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜெயினா குக்ஸ் சேனல் இன்றைக்கி ஒரு கப்பு ரவையை வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நல்லா மேலே முறுகள்லாகவும் உள்ளக்கு நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போண்டா ரவை வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ரெடியாகிடும் ஈஸியாக அது மட்டும் இல்லாமல் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் நாலு சாப்பிட்ற இடத்துல எட்டு சாப்பிட்றவங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா குழந்தைங்க ஸ்கூலுக்கு விட்டு வரவனால் பசியோடு வந்தால் கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க அது மட்டும் இல்லை நான் வீட்டுக்கு யாராவது திடீர்னு விருந்தாளி வந்துடுறாங்க என்னடா செஞ்சு கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கோன்னா இது நம்ம வீட்டில் இருக்கோம் ரவை ரவையை வச்சு இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க அவ்வளோ ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் பெரியவங்க கூட இது தாராளமாக சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியான போண்டா ரெசிபி தான் இது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்படி இருக்குன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இப்படி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இப்போ நான் இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்துக்கிட்டேன் அது வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிராம் ரவை ஒரு இரநூத்தம்பது ஐம்பது கப்பில் எடுத்துக்கிட்டேன் அதோடு வந்து தண்ணி மொதல் வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிட்டேன் மறுபடியும் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா வந்து ஈரமாகணும் ரவை அது மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே அவங்கள ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலாம் மா இது மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் எடுத்துடுச்சு கொஞ்சம் நல்லா வந்து ஊறிடுச்சு அதோடய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதோட இஞ்சி வந்து ஒரு கால் இஞ்சி இஞ்சி குட்டி குட்டியாக சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை அதோட வந்து சீரகம் இப்போது இதுக்கு தேவையான உப்பு உப்பு அதோடு வந்து பொடி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் பொடி இதை எல்லாத்தையும் போட்டுட்டு அதோட வந்து சோடா ஒரு ரெண்டு பிஞ்ச் ஆப்ப சோடாவையும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த போண்டாவுக்கு இப்போ இதை நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க டக்குன்னு தண்ணியை சட்டுன்னு ஊற்றிட்டோம்னா மாவு தண்ணியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்து ஊற்றிக்கோங்க இந்த இடத்துல இப்போ வந்து இதோட வந்து நம்ம ஒன்று ஒன்று பொருள் போகிறோம் அதுதான் கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அதை விட அதிகமாக வேண்டாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த தே இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லாட்டிக்கு வேண்டாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம கோதுமை வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் தண்ணி தேவைப்பட்டுச்சு இப்போ அந்த மாவு வந்து இது மாதிரி போடுற அளவுக்கு இது மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க அதோட ஒரு பேன் இது மாதிரி எடுத்துக்கோங்க அந்த பேனில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்டேன் பின்னாடி ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு போண்டா வந்து நல்லா கை ஈரமாக்கிட்டு இது மாதிரி உருண்டை உருண்டையாக கையால் இப்படி இப்படி இங்கே உருண்டை போட்டுட்டு அப்படி அதை லைட்டாக வந்து போய் வச்சுருங்க மேலே செம்ம முருகலாக இருக்கும் உள்ளக்க செம்ம சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியான போண்டா ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க நல்லா வேகணும் அதனால் மிதமான சூட்லேயே வச்சுட்டு பொறிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம அகலமான பேனில் செய்யவுன்னா கொஞ்சம் நிறையா போட்டு செய்யலாம் கடாயில் செய்யிறத விட அதனால தான் நான் இந்த மாதிரி பேனை எடுத்துகிட்டு இது மாதிரி பொறிக்கிறது இப்போ வந்து கொஞ்சம் வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா உள்ளக்கும் வேகணும் இல்லையா ஃப்ளேமை மட்டும் ஹையாக வச்சிட வேண்டாம் இது மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள் வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா பக்கமும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பின்னாடி நம்ம எண்ணெயை விட்டு எடுத்துக்கலாம் அந்த ப சிஸ்லிங் சவுண்டு வந்து இந்த எண்ணெயில் உள்ள உள்ள சிஸ்லிங் சவுண்டு வந்து கம்மியாயிடும் அதோட நல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாமே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாவுக்கு வந்து இருபத்தி ரெண்டு போண்டா வந்துச்சு இது கொஞ்சமாக தான் போடுறோம் ஆனால் நல்லா தாராளமாக வரும் குடும்பத்தில் நாலு பேர் நல்லா வச்சு சாப்பிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி நான் ரெண்டு வட்டி போட்டு செஞ்சு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது மீடியம் சைஸாக போட்டினாலே இருபத்தி ரெண்டு குட்டியாக போட்டால் ஒன்றும் நிறையா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்